ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் ஆஃப்டர்நூன். இந்த வீடியோவில் ஒரு இனிப்பான செய்தி தான் நான் சொல்ல போகிறேன். ஸோ வந்து இது நிறைய வேக்கண்ட் இருக்குது, உங்களுக்கு இது தேவைன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. இது என்னென்ன குவாலிஃபிகேஷன், யார் யார் வந்து அட்டன் பண்ணலான்ற விஷயத்தை தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். இது ஓல் இந்தியாலேயே இதை வந்து கொடுத்துருக்காங்க. இந்தியாவின் முன்னணி தகவல் தொழில்நுட்ப நிறுவனத்தில் தான் இந்த வேலைவாய்ப்பை கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எவ்வளோ வேக்கண்ட் இருக்குது, எப்போ அப்ளை பண்ணலாம், என்னென்ன தகுதிகள் நமக்கு வேணுன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்தியாவின் முன்னணி 4 தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்கள் 91,000 பேருக்கு வேலைவாய்ப்பு கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. இந்தியாவில் உள்ள 4 முன்னணி தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்களை வந்து இந்த பட்டதாரி இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்க உள்ளதாக தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளது. இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு. இந்தியாவில் வேலைவாய்ப்பின்மை குறைந்து வருவதாக சிஎம்ஐஇ என்ற அமைப்பு நடத்திய ஆய்வில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக சொல்லியிருக்காங்க. தற்போது கொரோனா காரணமாக பலர் வேலை இழந்த சூழலில் பல முன்னணி நிறுவனங்கள் வேலை இல்லாமல் உள்ள இளைஞர்களுக்கு வேலை வழங்கியுள்ளது. குறிப்பாக தகவல் தொழில்நுட்பத்தில் முன்னணி 4 நிறுவனங்களான டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், எஸ்சிஎல், விப்ரோ ஆகிய நிறுவனங்கள் கடந்த ஆண்டு பல இளைஞர்களுக்கு வேலை வழங்கியது. அதன்படி இந்த ஆண்டும் இந்த 4 நிறுவனங்களும் இணைந்து, அதாவது நான் இப்போ சொன்னேன் இல்லைங்களா, அந்த 4 நிறுவனமும் சேர்ந்து ஒரு 96,000 இளைஞர்களை வந்து எடுக்க போகிறதா, வேலைக்கு எடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து பட்டதாரிகளாக இருக்கணும் அப்படின்ற விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. இது நமக்கு ரொம்ப ஹாப்பியான நியூஸ் தான். இதன் அடிப்படையில் பிரபல தகவல் தொழில்நுட்ப நிறுவனமான டிசிஎஸ் 40,000 பேருக்கும் இந்த நிதியாண்டில் வேலை வழங்கியுள்ளது. இதே எண்ணிக்கையில் அடுத்த கல்வியாண்டில் வேலை வழங்க உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக சொல்லியிருக்காங்க. இரண்டாவதாக இன்ஃபோசிஸ் நிறுவனம் கடந்த ஆண்டு 24,000 பட்டதாரிகளுக்கு வேலை கொடுத்துருக்காங்க. இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா 15,000 பேருக்கு கூடுதலாக வந்து பணி அமர்த்தப்படுவதாகவும் சொல்லியிருக்காங்க. அடுத்து எஸ்சிஎல் நிறுவனம் வந்து லாஸ்ட் இயர் வந்து 15,000 பேருக்கு வேலை கொடுத்துருக்காங்க. கடைசியாக விப்ரோ நிறுவனம் வந்து ஆட்கள் தேவையை பொறுத்து கடந்த ஆண்டை விட அதிகமாக வந்து ஆட்களை எடுக்கிறதாகவும் தெரிவிச்சிருக்கிறாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து விரைவில் வெளியிடப்படுவதாக சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த ஊரில் எங்கே நடக்கும், நம்ம வந்து எங்கே போகணும், என்ன டிகிரி முடிச்சிருக்கணும் விஷயம் ஃபுல் டீட்டெயில்ஸை வந்து இனி வரும் நாட்களில் கொடுப்பாங்க. கொடுத்த உடனே நான் உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறேன். அது வேறு உங்கள்கிட்ட ஒரு கையில் ஒரு வேலையை வச்சுக்குங்க. வேலையை வச்சுட்டு அதுக்கும் அதோட பெஸ்ட்டாக ஒரு விஷயங்களை மட்டுமே நீங்கள் தேடுங்க. நான் எதுக்கு சொல்கிறேன்னா, நமக்கு வந்து எல்லா விஷயங்களும் தேடுறதுக்கும் வந்து நம்மக்கிட்ட வந்து முதல்ல வந்து செல்ஃபாக நம்மக்கிட்ட எதனா ஒன்று தேவைப்படும். அதனால தான் சொல்கிறேன், உங்களால் வந்து செல்ஃபாகவோ இல்லை எந்த ப்ரைவேட் ஜாபாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ணிவிட்டு, நம்மளோட படிப்புக்கு மீறின வேலைகள் தான் இப்போ வந்து இருக்குது, நம்மளோட தகுதிக்கு இப்போ எந்த வேலையுமே கிடைக்கிறது கிடையாது. அதனால் உங்களுக்கு என்ன வாய்ப்புகள் கிடைக்குதோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். மேலும் உங்களுக்கு தகவல் தெரிந்தால் நான் விரைவில் உங்களுக்கு வந்து அப்டேட் கொடுக்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.